ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸில் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய சீக்ரெட். ஏன்னா நான் வந்து ஒரு 120 டேஸாகவே வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் வெயிட் கம்மியாகும், ஆனால் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எனக்காக சீட் டே பண்ணால் கூட வெயிட் ஏறலை. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு குரூப் போயிட்டுருக்கு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு, வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேவையான ஃபுட்லேருந்து எக்ஸசைஸ் வரைக்கும் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து August 8 அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு அலாரம் வச்சு நான் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டேஸாகவே எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்தனால மார்னிங் நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு நான் எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வெயிட் பார்ப்போம். ஆதிங்களா, நான் வந்து வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வெயிட் வந்து கம்மியாகிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் வந்து நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புதுசாக யாரும் ஆட் ஆக முடியாது, பட் வந்து அதை பற்றியான டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபுட் டயட் எல்லாமே நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன். எக்ஸசைஸ் கொஞ்சம், யோகா கொஞ்சம், பாதி பாதி பண்ணுவேன். ஸோ மிக்ஸ்டாக பண்ணுவேன். ஒரு 15 இது பண்ணுவேன். 45 minutes வரைக்குமே எனக்கு டைம் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு கால் மணி நேரம் என்ன முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா அந்த 45 minutes ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, 6 o'clock ஆகிடுச்சு. 7 o'clock வரைக்கும் பண்ணிட்டோம்னா வந்து கெவின் நவீன் அனுப்பிட்டு 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஸோ கூப்பிட்டுருந்தாங்கன்றனால கிளம்பி போயிட்டு போவோம். சீட் டேயை பற்றி நான் ஒரு மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு 5 டேஸாக ரெகுலராக ஃபுட்டு டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு பிரியாணின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனல் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நம்மளுக்கு ஆசையெல்லாம் மீறி நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி அந்த இதை அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்கிப் பண்ணி வந்துடணும். ஆக்சுவலாக வந்துட்டோம்னா பொழைச்சோம். ஏன்னா நம்ம அந்த ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம், எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம நினச்சோம்னுச்சுக்கோங்களேன். அந்த சீட் டே பண்ண மாட்டோம். ஈவன் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 1-2 ரூபாய் சாப்பிட்லாம், அதனால வெயிட் ஏற போகிறது கிடையாது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்றனால உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து வராது. எனக்கு வந்து 180 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, சாரி 120 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்றனால சுத்தமாக அந்த கிரேவிங்ஸ்லாம் இல்லைப்பா. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. அதே போல் மற்றவங்க நம்மளை மோட்டிவேஷன் பண்ணணுன்ற தாட் வந்து வச்சுக்காதீங்க. நம்ம நம்மளை தான் மோட்டிவேட் பண்ணணும். அதே போல் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கும் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காம நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இவ்வளோ தான் நம்ம டார்கெட்டு, இதை கம்மி பண்ணியே ஆகணும், இப்போ வந்து குறைச்சி ஆகணுன்ற டார்கெட் வச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம ரெகுலராக எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஃபுட்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் பண்ணிகிட்ருப்போம் தான் என்னோடய ஐடியா. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டயட்டில் இருக்கிறவங்க ஃபுட் கிரேவிங்ஸை ரொம்ப போட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு 2 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதுதான் என்னோட இது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6:44 கிட்ட ஆகிடுச்சு, என்னோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியல. அப்புறம் குளிச்சுட்டு போய் கிளம்பியாச்சு. இப்போ சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நானும் கெவின் லவின் எல்லோரும் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, பைபிள், வாட்டர் கேன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கெவின் கிளம்பிகிட்டு இருக்கான். லெவின் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களா, ஸோ அவனையும் வந்து எழுப்பி விட்டுட்ருக்காங்க. லெவின் வந்து ஷூ போடு வா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்ட டைம் இல்லை, அதனால் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு பிஸ்கட் ஆளுக்கு ஒரு 4 நாள் சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம்.
இந்த குட்டி வந்து எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிச்சு பாருங்கள். ஸோ அதனால் லைட்டாக கவர் பண்ணியிருந்தேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது, பர்சனலாக கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா மனுஷங்க அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு சாப்பிடவும் ஒரு சைடு விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ஒரு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் வைங்களேன் அந்த ஃபங்க்ஷனில். அதனால் பார்த்துட்டு இவங்களும் சாப்பிட வேண்டாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க. சரி எல்லோரும் பண்ணுறான், நம்ம பண்ண வேண்டாம், ரெண்டு வாய் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா, டாடா.